أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على نبيه وعلى آله وتبعي أجمعين أما بعد قال الله تبارك وتعالى في كلامه بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربنا تقبل منا إنك أنت السميع العليم صدق الله مولانا العليم قال نبينا صلى الله عليه وسلم المسجد كل بيت دقي அவ் கமா காலாலே சலாத்து வசலாம். அல்லாஹும் ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிஸானி யஃப்கஹு கௌலி சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல வல்ல அல்லாவினுடைய திருப்பெயராலும் முழு மனித சமுதாயத்துக்கும் நேர்வழி காட்ட வந்த இருலோகத் தலைவர் நபிமார்களுடைய தலைவர் நமது உயிரிலும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவாவுடைய பரக்கத்தாலும் எனது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. கண்ணியமும் மரியாதையும் நிறைந்த சகோதரர்களே, பெரியோர்களே, புனிதமான இந்த ஜும்மாவுடைய நாளிலே, சிறப்பு மிக்க இந்த ஜும்மாவுடைய நேரத்திலே, உயர்வு மிக்க அவனது இல்லத்திலே ஒன்று கூடக்கூடிய நல்ல தௌஃபீக் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இது அல்லாஹ் நம்மீது செய்த மாபெரும் உபகாரமாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் அவனை வணங்குவதற்காக வேண்டியே படைத்துள்ளான். குர்ஆனிலே அதை அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்தியிருக்கிறான். மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காகத்தான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். வணங்குவதற்காக அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட நமக்கு வணங்குவதற்கு ஒரு சிறந்த இடம் இருக்கிறது என்று சொன்னால் மஸ்ஜித் பள்ளிவாசலாக இருந்து கொண்டிருக்கின்றது. சகோதரர்களே, எல்லா நலவுகளும் பள்ளிவாசலிலிருந்துதான் உருவாக்கப்படுகிறது. ஒரு ஊருக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து வேண்டும் என்று சொன்னால் பள்ளிவாசலில் இறக்கப்பட்டு அங்கிருந்துதான் அனைத்து வீடுகளுக்கும் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. பூமியில் அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு இடம் இருக்கிறது என்று சொன்னால் பள்ளிவாசலாக இருந்து கொண்டிருக்கிறது. பள்ளிவாசல் மூலம் பரக்கத்துகளும் பாக்கியங்களும் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. பள்ளிவாசலில் தான் அதிகமாக மலக்குமார்களுடைய வருகை போக்குவரத்து இருந்து கொண்டே இருக்கிறது. மலக்குமார்களுடைய போக்குவரத்து இருந்து கொண்டே இருக்கிறது. பள்ளிவாசலுக்கு தொடர்ந்து வந்து செல்பவரை பார்த்தால் அவர் ஈமான் உள்ளவர் என்று சாட்சி சொல்லுங்கள் என்பதாக பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல் மஸ்ஜிது குல்லு பைத்தின் தக்கியில், இறையச்சம் உள்ளவர்களுடைய வீடு பள்ளிவாசல் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பறைசாட்டுகிறார்கள். அல்லாஹ்வுடைய இறையச்சம் உள்ள தக்குவாதாரிகளுடைய வீடு எது என்று சொன்னால் பள்ளிவாசல் தான். சகோதரர்களே,
மனிதர்களை புனிதர்களாக ஆக்கும் இடம் ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அது பள்ளிவாசல். மனிதர்களை புனிதர்களாக ஆக்கும் இடம். அதே மாதிரி அமைதியையும் நிம்மதியும் தரக்கூடிய இடம் பள்ளிவாசலாக இருந்து கொண்டிருக்கிறது. அமைதியையும் நிம்மதியையும் நீ உலகத்தில் யார் யாரோ எங்கெங்கேயோ நிம்மதியை தேடி அலைகிறார்கள். ஆனால் உண்மையான நிம்மதி எங்கே இருக்கிறது சொன்னால் பள்ளிவாசலில் தான் இருக்கிறது. நாம் ஒவ்வொரு வினாடியும் பல பாவங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அப்படி பல பாவங்கள் செய்துவிட்டு பாவத்தோடு நாம் பள்ளி உள்ளே வருகின்றோம். திரும்பி செல்கின்ற பொழுது பாவம் மற்றவர்களாக இந்த பள்ளியை விட்டு வெளியாகுகின்றோம். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு பள்ளிவாசல் ஒரு காரணமாக இருந்து கொண்டது. சோரலே, பள்ளிவாசலுக்கு வந்து செல்பவருக்கு சொர்க்கத்தில் ஒரு தங்குமிடத்தை ஏற்பாடு செய்யப்படுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அதே மாதிரி பள்ளிவாசலுடைய தொடர்புள்ள எப்பொழுதும் உடல் பள்ளிவாசலுடைய தொடர்பு யாரிடத்தில் இருக்குமோ அவர்கள் எப்பொழுதும் சுத்தமாகவே இருப்பார்கள். பள்ளிவாசலுக்கு யாரும் அசுத்தமாக வரமாட்டோமே. பள்ளிவாசலுக்கு வரும்போது நமக்கு ஏதாவது சுய தேவை இருந்தாலும் அதுக்கான இடத்த வச்சிருக்காங்க. அங்க போய் அந்த சுய தேவைகளை முடித்து விட்டு ஒழு செய்து விட்டு தான் பள்ளிக்குள்ளே வருவோம். அசுத்தமான நிலை நம்மிடத்திலிருந்து தூரமாகி விடுகிறது. நம்மளை பரிசுத்தப்படுத்தக்கூடிய இடம் பள்ளிவாசல். பள்ளிவாசலுக்கு வருவதின் காரணமாக நம்மை நாமளே சுத்தப்படுத்திக் கொள்கிறோம். சோதரர்களே, அப்ப நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறது பள்ளிவாசல். அது மட்டும் இல்ல சோதரர்களே, அல்லாவையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது என்றால் அது பள்ளிவாசலாக இருக்கிறது. அல்லாவையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் சந்தோஷப்படுத்தும் இடம் பள்ளிவாசலாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ்வுடனும் அல்லாஹ்வுடைய ரசூலுடனும் நம்முடைய வாழ்க்கையை இணைப்பதற்கு பள்ளிவாசல் காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை இணைப்பதற்கு பள்ளிவாசல் காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. சோதரர்களே, பள்ளிவாசல் இருக்கிறதே அது என்னுடைய வாழ்க்கையை சரிப்படுத்தும் இடம். பள்ளிவாசல் என்னுடைய வாழ்க்கையை சரிப்படுத்தும் இடம், என்னை பக்குவப்படுத்தக்கூடிய இடம். சோதரர்களே, பள்ளிவாசல்ல ஏற்றத்தாழ்வு என்பது கிடையாது. பள்ளிவாசல்ல ஒரே அணியிலே ஒரே சஃபுல ஏழையும் இருப்பார், பணக்காரனும் இருப்பார், பதவி உயர்த்தில் இருக்கவரையும் இருப்பார், பதவியே இல்லாத சாதாரண மனிதனும் இருப்பார். ஒருத்தருக்கொருத்தர் தோளோடு தோல் சேர்ந்து நெருக்கமாக இருக்கக்கூடிய நிலையை பள்ளிவாசல் உருவாக்கி தருகின்றன. பள்ளிவாசல்ல தொழுகையினுடைய சஃபுகள் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காரியத்தை செய்து தருகிறது. சோதரர்களே, பள்ளிவாசல் அல்லாவின் முன் அனைவரும் நம் அனைவரும் சமம் என்பதை பள்ளிவாசல் அருமையாக பறைசாட்டுகின்றது. சோதரர்களே, அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, சொர்க்கம் வேண்டுமா பள்ளிவாசல் வேண்டுமா, சொர்க்கம் வேண்டுமா பள்ளிவாசல் வேண்டுமா என்பதாக அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கிட்ட கேட்கப்பட்டது. அப்பொழுது அலி ரலியல்லாஹு தஆலா பதில் சொன்னார்கள், சொர்க்கத்தில் என்னுடைய அந்தஸ்தை உயர்த்தக்கூடிய இடம் பள்ளிவாசல். சொர்க்கத்தில் நான் ஒரு உயர்ந்த அந்தஸ்துக்கு போகணும்னா எனக்கு தேவை என் பள்ளி, எனவே எனக்கு பள்ளிவாசல் தான் வேண்டும் என்பதாக ஹஜரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன வரலாறு நமக்கு முன்னால் இருந்து கொண்டிருக்கிறது. சோதரர்களே, இந்த இடம் கடமையை நிறைவேற்றக்கூடிய இடம். எல்லா ஹதீஸு கிதாபுகளிலும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுடைய அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட கடமைகளை இங்கே தெளிவாக முறையாக அழகாக செய்யுங்கள். கடமையை கடமைக்காக செய்யாதீர்கள். சில காரியங்களை நம்ம எப்படி செய்வோங்க, கடமைக்கு செய்வோம், வந்தா வருது போனா போதுன்னு செய்வோமா இல்லையா? அப்படி செய்யக்கூடாது. மராகிதி என்ன ரப்புடைய கட்டாய், அவன் பார்த்து கொண்டிருக்கிறான், அவன் முன்னால் நான் நிற்கிறேன், அவன் முன்னால் நான் மிகவும் தாழ்மையோடு பணிவோடு
நிற்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு நிற்க வேண்டும். அப்படி நிற்கின்ற பொழுது கடமையை கடமையாக செய்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தஆலா இந்த பள்ளியின் மூலமாக நமக்கு தருகின்றான் சோதரிலே. அதனால கடமையை நிறைவேற்றக்கூடிய இந்த விஷயத்திலே நாம கடமைக்காக செய்துவிடக் கூடாது. எல்லாரும் ஜும்மா தொழுவு போறாங்க, நம்மளும் தொழுவோம். எல்லாரும் ஃபஜ்ர் தொழுவு போறாங்க, நாமளும் தொழுவோம். எல்லாரும் குனிகிறாங்க, நாமளும் குனிவோம். எல்லாரும் துவா செய்யறாங்க, நாமளும். அப்படி இல்லை. இது அல்லாஹ்வுடைய கட்டளை, என் ரப்பு சொல்லியிருக்கா நான் செய்யணும் அப்படின்னு உணர்ந்து அல்லாஹ்விடத்திலே பணிவோடும் மிகவும் அக்கறையோடும் செயல்படக்கூடிய கட்டளையை நிறைவேற்றக்கூடிய மக்களாக மாற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிலையை உருவாக்கக்கூடிய பள்ளிவாசலாக இருந்து சோதரிலே பள்ளிவாசல் இருக்கிறதே, நமது உறவுகளை பலப்படுத்தக்கூடிய இடம் பள்ளிவாசல். நம்முடைய உறவுகளை பலப்படுத்தக்கூடிய இடம் இது சோதரிலே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துக்கு பூமியில எல்லா இடங்களிலும் தொழலாம், அசுத்தம் இல்லாத சுத்தமான எந்த இடமா இருந்தாலும் சரி தொழலாம். வீட்டில் தொழலாம், வயல்வெளியில தொழலாம், காட்டு பகுதியில் தொழலாம், பஸ் ஸ்டாண்ட்ல தொழுவலாம், ரயில்ல தொழுவலாம், எங்க வேணா தொழுவலாம். இந்த பூமியே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு தொழும் இடமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பள்ளிவாசல்ல தான் தொழுவணுங்கிறது இல்லை. ஆனாலும் ஏன் பள்ளிவாசல் என்று சொன்னால், சோதரர்களே, மேலே தெருவில் இருக்க முகமதும் கீழே தெருவில் இருக்கிற அகமதும் சந்தித்துக் கொள்வதற்காக, தங்களுடைய உறவுகளை பலப்படுத்திக் கொள்வதற்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐந்து நேர தொழுகைகளை சந்தித்துக் கொண்டு சலாம் சொல்லிக் கொண்டிருப்பார் என்று சொன்னால் அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உறவு பலப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது, பலப்படக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்குள்ளே ஏதோ சின்ன கசப்பு, மனக்கசப்பு, அண்ணன் தம்பியா இருக்கலாம், அத்தா பிள்ளையா இருக்கலாம், பள்ளிவாசலுக்கு வந்துட்டாங்கன்னா என்ன செய்வாங்க, பார்த்துக் கொள்வார்கள், சலாம் சொல்லிக் கொள்வார்கள், இன்னும் மனம் முருகி இருவரும் முசாபா செய்து கொள்வார்கள், கட்டி அணைத்து மானக்கா செய்து கொள்வார்கள். பள்ளிவாசல் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வேலையை செய்கின்றது. சோதரர்களே, ஐந்து வேளை தொழுகையிலே நாம் வரக்கூடிய நபர்களை கண்காணித்துக் கொண்டே இருப்போம். ஒருத்தர் வரலனா இந்த யூக வரலையே, இன்னார் வரலையேன்னு நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிப்போம். அவருக்கு என்னாச்சு ஏதாச்சு ஒரு நாள் பார்ப்போம், ரெண்டு நாள் பார்ப்போம், மூணாவது நாள் அவர் வீட தேடி போயிடும். அவருடைய சுகம் என்ன, துக்கம் என்ன என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய பேரான ஒரு வாய்ப்பை தரக்கூடிய இடம் பள்ளிவாசலாக இருக்கிறது. பள்ளிவாசலுடைய தொடர்பு, பள்ளிவாசலுடைய அந்த வருகை நமக்கு எண்ணற்ற பல விஷயங்களை கொடுத்து கொண்டே இருக்கின்றது சோழர்களே. அப்ப மனக்கசப்புகள் இருந்தாலும் அதை அகற்றக்கூடிய இடம் பள்ளிவாசலாக இருந்து கொண்டிருக்கிறது சோழர்களே. இப்படி பல்வேறு நோக்கங்களின் அடிப்படையிலே பல்வேறுபட்ட அமல்களின் மூலமாக மறுமைக்கான சேமிப்புக்கான இடம்தான் பள்ளிவாசலாக இருந்து கொண்டிருக்கிறது சோழர்களே. இப்படிப்பட்ட பள்ளிவாசல்களை, இப்படிப்பட்ட இறை இல்லங்களை நாம் கட்டிக்கொண்டே இருக்க வேண்டும், உருவாக்கி கொண்டே இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பழக்கம் என்னன்னு சொல்லி கேட்டா, பள்ளிவாசலை எங்கே சென்றாலும் கட்டுவார்கள். பத்து நாள் அல்லது ஒரு வாரம் எங்கேயாவது தங்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க என்ன செய்வாங்க, பள்ளிவாசலை உருவாக்குவார்கள். அதே மாதிரி பல சஹாபா பெருமக்கள், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாவை கட்டிவிட்டு ரப்பனா தக்கப்பல் மின்னா என்று துவா செய்தார்கள். எல்லாம் இந்த பள்ளிவாசலை நீ கபூல் செய்வாயாக, ஏற்றுக்கொள்வாயாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுவும் இது போல பல பள்ளிவாசல்களை உருவாக்கி அதை அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பித்தார்கள் சோதரர்களே. பள்ளிவாசலை உருவாக்குவது என்பது நான் மேலே சொன்ன இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல விஷயங்கள் உள்ளடக்கிய ஒரு இடம்தான் பள்ளிவாசலாக இருந்து கொண்டிருக்கிறது சோதரர்களே. யார் பள்ளிவா, அதாவது ஒவ்வொருவரும் தனியாக சொந்த செலவிலே பள்ளிவாசல் கட்டுவேன் என்ற நியத்து வைக்கணுமா, என்னுடைய சொந்த செலவில் நான் ஒரு பள்ளியை உருவாக்குவேன் என்று ஒவ்வொருத்தரும் நியத்து பண்ணணும். காசு பணத்தை கொடுப்பதும் அதை கட்ட வைப்பதும் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு. ஆனால் உண்மையாகவே ஒவ்வொரு மூமினும் அப்படி நினைக்க வேண்டும் என்பதாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு வீட்டை கட்டுவாரோ, பள்ளிவாசலை கட்டுவாரோ, அல்லாஹ் தஆலா அவருக்காக வேண்டி சொர்க்கத்திலே ஒரு வீட்டை கட்டுகிறான்.
என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அப்ப உலகத்துல நாம கட்டக்கூடிய இந்த வீடு செங்கல் மண்ணு இந்த மாதிரி சிமெண்ட் போட்டு கட்டுறோம், ஆனால் சொர்க்கத்துடைய வீடு எப்படி இருக்கும் யாராலையும் சொல்ல முடியாது, யாராலையும் சொல்ல முடியாது, கற்பனையிலே கூட எண்ணி பார்க்க முடியாது. ஏன்னா சொர்க்கங்கிறது எப்படின்னா நம்முடைய கற்பனைக்கெல்லாம் அப்பாற்பட்ட இடம், சொர்க்கம் நம்முடைய கற்பனைக்கெல்லாம் அப்பாற்பட்ட இடம். அப்படிப்பட்ட அந்த சொர்க்கத்திலே ஒரு வீடை அல்லாஹ் நமக்காக கட்டுகிறான் என்று சொன்னால் அது எவ்வளவு உயர்தரமான வீடாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நாம் என்ன செய்யணுங்க, அதுக்கு உலகத்திலே பள்ளிவாசலை உருவாக்க வேண்டும். பள்ளிவாசல் உருவாவதற்கான வேலையை நாம் செய்ய வேண்டும். சகோதரர்களே, உஸ்மானிய பேரரசனுடைய ஆட்சி காலத்துல, உஸ்மானிய பேரரசனுடைய ஆட்சி காலத்துல துருக்கி புஸ்தாம்பூர் என்ற இடத்துல, புஸ்தாம்பூர் இடத்துல பல பள்ளிவாசல்களை அந்த உஸ்மானிய கலீஃபாவுக்கள் அது நிறைய பள்ளிவாசலை உருவாக்கிட்டே இருந்தாங்க. பள்ளிவாசலை உருவாக்குறதே ஒரு வேலையா வச்சிருந்தாங்க. பள்ளிவாசல் பத்தலைனா விரிவாக்கம் பண்ணினாங்க. இப்படி நிறைய பள்ளிவாசலுடைய வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க, செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்ப அந்த துருக்கியினுடைய புஸ்தாம்பூர்ல ஹைருதீன் கிஸ்தீசின்னு ஒருத்தர் இருந்தார், கிஸ்தீசின்னு ஒருத்தர் இருந்தார், ஹைருதீன் அவர் பேரு. சோதரனே, அவர் வந்து மனசுல ஒரு நியத்து வைக்கிறார், நான் ஒரு பள்ளியை கட்டுவேன், நான் ஒரு பள்ளியை அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு பள்ளிவாசலை உருவாக்குவேன். அசல் அவர்கிட்ட எந்த வருமானமும் கிடையாது, ரொம்ப ஏழையான மனிதர், ரொம்ப ஏழையான மனிதர். சோதரர்களே, ஏழையான மனிதராக இருந்தாலும் அப்பாசிய கலீஃபாக்கள் உஸ்மானிய கலீஃபாக்கள் உருவாக்கக்கூடிய இந்த மஸ்ஜிதுகளை பார்த்து விட்டு அவர்கள் மனசிலே நாமளும் ஒரு பள்ளிவாசல் உருவாக்கணும்னு ஆசை வந்துருச்சு. ஆனா வசதி இல்லை, காசு பணம் இல்லை, கையில காசு கிடையாது. சோதரர்களே, அவர் எப்படி பள்ளிவாசல் கட்டினார், ஒரு கட்டத்தில் பள்ளிவாசலை கட்டி முடிச்சிட்டார், ஏழை தான் ஆனால் பள்ளிவாசலை கட்டிட்டார். பள்ளிவாசலை கட்டிட்டு இப்ப திறப்பு விழா, பள்ளிவாசல் நான் கட்டிட்டேன் வாங்க பள்ளிவாசலுக்கு வாங்கன்னு மக்களை அழைக்கிறார். புஸ்தாம்பூர் என்ற அந்த ஊர்ல மக்கள் ஆச்சரியப்படுறாங்க, ஆச்சரியப்படுறாங்க, நீ இன்னைக்கு வரைக்கும் ஏழையா தான் இருக்கிற, எப்படி நீ இந்த பள்ளிவாசலை கட்டண, மக்கள் கேட்கிறாங்க. சோதரர்களே, அவர் சொன்னார், நான் கடத்தெருவுக்கு போவேன், கடைவீதிக்கு போவேன், கடைவீதியே எனக்கு பசி எடுக்கும். அப்பொழுது நிறைய பேர் அந்தந்த கடைகளில் விற்கக்கூடிய உணவுப் பொருட்களை வாங்கி சாப்பிடுவார்கள், தின்பண்டங்களை வாங்கி சாப்பிடுவார்கள். நான் போய் அந்த கடைக்கு முன்னாடி நிற்பேன், அந்த கடைக்கு முன்னாடி நின்று அந்த கடை வியாபாரிட்ட கேட்பேன், இந்த பொருள் என்ன விலை, இப்ப நம்ம ஊரு பாசப்படி வச்சுக்கிட்டோம்னா இந்த போண்டா எவ்வளோ, இந்த சமோசா எவ்வளோ, இந்த ரொட்டி எவ்வளோ, இந்த புரோட்டா எவ்வளோ அப்படின்னு நான் விலை கேட்பேன், விலைய கேட்பேன், விலை கேட்டுட்டு வந்துடுவேன், விலை கேட்டுட்டு வந்துடு, வாங்க மாட்டேன். இப்படி பல வருடங்களாக ஒவ்வொரு தடவையும் என்னுடைய குறைந்த பசிக்கு குறைந்த உணவை நான் உண்டு கொண்டு விட்டு மிச்ச நான் எந்தெந்த கடையில போய் என்னென்ன பொருட்கள் சாப்பிட வேண்டும் என்று என்னுடைய உள்ளம் நாடுகிறதோ அப்பெல்லாம் அந்த கடையில போய் அந்த பொருளை விலை விசாரிப்பேன். உதாரணமா 10 ரூபா ஒரு போண்டா சொல்றாரு, ஒரு சமோசா 10 ரூபா சொல்றாரு, ஒரு ரொட்டி 20 ரூபா சொல்றாரு, ஒரு சிக்கன் 50 ரூபா சொல்றாரு, 100 ரூபா சொல்றாருன்னா அந்த காசை அன்னைக்கு சாப்பிடுறதாக நினைச்சு, அந்த காசை சாப்பிட்டதாக நினைத்து அதை சேமிப்பேன். அந்த இந்த உணவுப் பொருளை நான் சாப்பிட்டதாக நினைச்சு நான் அந்த காசை சேமிப்பேன். இப்படி பல வருடங்களாக சேமித்தேன். எனக்கு பசி எடுக்கும் போதெல்லாம் கடைக்கு போவேன், அந்த கடையிலே விசாரிப்பேன், இன்ன விலை என்று சொல்வார்கள், அந்த விலை எவ்வளவு சொல்றாரோ, இன்னைக்கு 2 போண்டா சாப்பிடலாம் இருக்கும், 2 ரொட்டி சாப்பிடலாம் இருக்கும், அந்த காசை எடுத்து வச்சிருவேன் தனியா. இப்படி சேர்த்து சேர்த்து தான் நான் இந்த பள்ளியை உருவாக்கினேன், இப்படி சேர்த்து சேர்த்து தான் இந்த பள்ளியை நான் உருவாக்கினேன். சோதர மக்கள் ஆச்சரியப்பட்டு போனார்கள். அந்த பள்ளிக்கு என்ன பேர் வச்சாங்க தெரியுமா, நம்மளால என்ன பேர் வைப்போம், மதினா மஸ்ஜித்னு வைப்போம், மக்கா மஸ்ஜித்னு வைப்போம்,
இதுக்குள்ள பேர் வைப்போம். அந்த ஊர் மக்கள் அந்த பள்ளிவாசலுக்கு பேர் என்ன தெரியுமா வச்சாங்க? மஜ்ஜிதே க அன்னி அகல்து. மஜ்ஜிதே க அன்னி அகல்து, அதாவது தனக்கு சாப்பிடும் போதெல்லாம், சாப்பிட வேண்டும் என்ற விருப்பம் வரும்போதெல்லாம், அந்த ஹைருத்தீன் கிஷ்டிச்சி என்பவர் தனக்கு சாப்பிடும் போது பசி எடுக்கும் போதெல்லாம் சாப்பிட வேண்டிய பொருளுக்கு பதிலாக அந்த காசை சேர்த்து வைத்து தன்னுடைய பசியை அடக்கி அடக்கி தனக்கு இருந்த கொஞ்ச நெஞ்ச காசுகளை சேர்த்து வைத்து வைத்து அந்த பசியை அடக்கியதன் காரணமாக அது அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு கிஸ்திசி கைருத்தீன், என்னுடைய பசியை நான் என்னுடைய நப்சை கொண்டு அடக்கி கொண்டேன், நான் சாப்பிட்டது போல நினைத்துக் கொள்வேன். எப்படி நினைச்சு பாரா, சாப்பிடணும்னு தோணும், அந்த காசை எடுத்து வச்சிருவேன் பள்ளி கட்டுறதுக்கு, சாப்பிட்டது போல நான் நினைத்துக் கொள்வேன். அதனால்தான் அந்த பேரு, அந்த வார்த்தை கேட்டவன் அந்த ஊர் மக்கள் பேர் இப்படி வச்சுட்டாங்க, அன்னி அகல்து, மஜ்ஜிதே சாப்பிட்டது போல நினைத்து கொண்ட பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலுக்கு பேர் சாப்பிடல, சாப்பிடுவதற்கு நினைத்த பள்ளிவாசல் என்பதாக சோதரரே வரலாற்றில் எழுதப்படுகின்றது, கிதாபில் எழுதுகின்றார்கள். சாப்பிடாத உணவை சாப்பிட்டதாக உணர்வை ஏற்படுத்தி கொண்டு, சாப்பிடாத உணவை சாப்பிட்டதாக ஒரு உணர்வை ஏற்படுத்தி கொண்டு தனது ஆத்மாவை நஃப்ஸை எதிர்த்து போராடி ஜெயித்த பள்ளிவாசலில் கட்டியிருக்கிறார். தன்னுடைய ஆத்மாவை எதிர்த்து போராடி இந்த பள்ளிவாசலை கட்டியிருக்கிறார். அப்ப மனதோடு போராடுபவர்கள் வெற்றியாளர்கள். எப்படி அன்னி அகல்து என்ற பள்ளிவாசலை உருவாக்கிய அந்த நபரை போன்றவர்கள் நாமும் மனதோடு போராடினோம் என்று சொன்னால் நிச்சயமாக வெற்றி அடைவோம். எந்த காரியத்திலும் நாம் வெற்றி அடைய முடியும் என்ற செய்தியை கிதாபுல எழுதுறாங்க. சோதரர்களே, இந்த கைருத்தீன் அவர்களுடைய இந்த வரலாறை பார்த்து, இவர் கட்டிய அந்த முறையை பார்த்து, பல லட்சம் மக்கள், ஒன்றென்றல்ல பல லட்சம் மக்கள் பள்ளிவாசலை உருவாக்கி இருக்கிறார்கள். பல லட்சம் மக்கள் பள்ளிவாசல் கட்டுவதற்கு அடிப்படை காரணமாக இந்த கைருத்தீன் கிஷ்டி இருந்திருக்கின்றார். அப்ப தனக்கு ஏற்பட்ட அந்த உணர்வை அடக்கி அல்லாஹ்வுக்காக வேண்டி பள்ளியை உருவாக்கி இருக்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு ஒரு அற்புதமான நிலை. இன்னைக்கு நம்ம சமுதாயம், அது இந்த காலத்து இளைஞர்கள்லாம் சொல்லவே தேவையில்லை. இப்படி ரோட்டுக்கு போனா 100 ரூபா செலவு பண்றான், ஒரு டீ கடையில போய் 4 பேர் சேர்ந்துக்கிட்டு 500 ரூபா செலவு பண்றான், காலையில நாஸ்டாவுக்கு 500 ரூபா, இரவு ஆனா அந்த சிக்கன் அது இதுன்னு போய் என்ன 2000, 3000, 4000 தேவையில்லாத செலவுகள் இன்னைக்கு நிறைய அதிகமாயிருச்சு. இங்கே கைருத்தீன் கிஷ்டி பண்ண வேலை என்ன தெரியுமா, தனக்கு அவசியத்துக்கு ஏற்பட்ட பசியை கூட அடக்கி கொண்டு சேமித்தார் என்று சொன்னால், அவசியம் இல்லாததை நாம் சேமித்தாலே போதும், பல நல்ல விஷயங்களுக்கு அந்த காசு பணத்தை பயன்படுத்தலாம். இன்னைக்கு செல்போனை வச்சுக்கிட்டு இந்த பிள்ளைகள் எவ்வளவு அதிகமா அதுக்கு அது போடுறது இது போடுறது நெட் கார்டு போடுறது எவ்வளவு இஸ்ராஃபான தேவையில்லாத செலவுகள் எவ்வளவு பண்றாங்க தெரியுமா, ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் இன்னைக்கு மாச கணக்கில் நிறைய வீணாக்கப்படுகிறது. அப்ப அதெல்லாம் சேமிக்கின்றால் நமக்கு இது பின்னா செய்யணும்னு ஆசை தோணும், அதெல்லாம் நாம் அடக்கி கொண்டு நல்ல வழியிலே அந்த காசு பணங்களை செலவு செய்வோம் என்று சொன்னால் சோதரர்களே நிச்சயமாக அது உண்மையிலே நம்முடைய வாழ்க்கைக்கு வெற்றி தரும் என்பதை இந்த கைருத்தீன் இவருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பாடமாக அமைகின்றது. குறிப்பாக அவர் பள்ளிவாசல் கட்ட அந்த முயற்சி செய்தது, கடைசி வரை ஏழையாக தான் இருந்தார், ஆனால் அல்லாஹ்வுக்காண்டி ஒரு பள்ளிவாசலையே உருவாக்கி விட்டார் என்று சொன்னார். எவ்வளவு அற்புதமான ஒரு முயற்சி என்பதை நாம் பார்க்க வேண்டும். சோதரர்களே, பள்ளிவாசலுக்கு நாம் சிறிதாக செய்யக்கூடிய, பள்ளிவாசலுக்காக நாம் சிறிதாக செய்யக்கூடிய ஒரு சின்ன உதவி கூட நமக்கு பெரிய அந்தஸ்தை கொடுக்கும், பெரிய அந்தஸ்தை கொடுக்கும். சோதரர்களே, ஒரு இஸ்லாமிய மன்னர் ஒருத்தர் இருந்தார், இஸ்லாமிய மன்னர் ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு இடத்துல பள்ளிவாசல் கட்டணும் அப்படின்னு முடிவு செஞ்சார், ஒரு இடத்துல பள்ளிவாசல் கட்டணும்னு முடிவு செஞ்சார். பள்ளிவாசல் கட்டணும்னு முடிவு செஞ்சுட்டு தன்னுடைய ஊர் மக்களுக்கு, தன்னுடைய நாட்டு மக்களுக்கு ஒரு அறிவிப்பு செய்கிறார், நான் ஒரு பள்ளிவாசல் கட்ட போறேன், அந்த பள்ளிவாசல் முழுக்க முழுக்க என்னுடைய சொந்த செலவு, இதுல ஒரு பைசா கூட யாரும் கொடுக்க கூடாது, இதுல யாரும் ஒரு பைசா கூட யாரும் கொடுக்க கூடாது அப்படின்னு அறிவிப்பு செஞ்சிட்டார். அரசாங்க கட்டளை, மன்னருடைய கட்டளை போட்டுட்டார், அது யாரும் மீறல.
பள்ளிவாசல் அழகான முறையில் கட்டப்பட்டது. பள்ளிவாசல் அழகான முறையில் கட்டப்பட்டது. திறப்பு விழா செய்வதற்கு இன்னும் ரெண்டு மூணு நாள் தான் இருக்கு. பள்ளிவாசல் கட்டப்பட்டது, திறப்பு விழா செய்வதற்கு இன்னும் ரெண்டு மூணு நாள் தான் இருக்கு. இப்ப ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அந்த பள்ளிவாசல்ல தன்னுடைய பெயரை பதிக்க சொல்றார் அந்த மன்னர், இஸ்லாமிய மன்னர். அந்த பள்ளிவாசல்ல தன்னுடைய பெயரை பதிக்க சொல்றார். இது என்னுடைய பள்ளி என்று தெரிவதற்காக பதிக்க சொல்றார். பெயர் பதிச்சிட்டாங்க. இரவுலே கனவுலே பார்க்கிறார், மலக்குமார்கள் வருகிறார்கள். கனவுல நடக்குது, கனவு பார்க்கிறாரு, மலக்குமார்கள் வருகிறார்கள். மலக்குமார்கள் வருகின்றார்கள். அப்ப மலக்குமார்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. மலக்குமார்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர், இந்த பள்ளிவாசலுடைய பேரு, எந்த பள்ளியை அவர் கட்டாரோ அந்த பள்ளி அவருடைய கனவுல தெரியுது, அவருடைய பேரும் அதுல பதிக்கப்பட்டது அவருக்கு தெரியுது. இப்ப ரெண்டு மலக்குகள் இறங்கியவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. இந்த பேரை அடிச்சிட்டு அந்த ஒரு பெண்ணுடைய பெயரை, வயது முதிர்ந்த ஒரு பெண்ணுடைய பெயரை எழுதுங்கள் என்பதாக பேசுகிறாங்க. அது மாதிரி அடிச்சுட்டு அந்த பொண்ணுடைய, அந்த ஒரு வயது முதிர்ந்த ஒரு பெண்ணுடைய பெயரை எழுதுறாங்க. காலையில திடீர்னு முடிச்சு பாக்குறாரு, கனவா இது அப்படின்னு யோசிக்கிறார். என்ன இது ஒரு விசேஷமான கனவு, நம்ம தான் பள்ளிவாசல் கட்டியிருக்கோம், மலக்குமார்கள் அவருடைய கண்ணுக்கு தெரிகிறாங்கன்னா எவ்வளவு நல்ல ஒரு அரசரா இருப்பார். சிறப்புக்குரிய மனிதர், நல்ல மனிதர், சிறந்த அரசர், அல்லாஹ்வுடைய இறையச்சம் உள்ளவர். இருந்தாலும் அவருடைய கனவுல அவருடைய பெயரை அழிக்கப்பட்டு ஏதோ ஒரு பெண்ணுடைய பெயரை எழுதுங்கள் என்று சொல்லப்படுகிறது பள்ளிவாசல்ல. அதே மாதிரி அந்த பள்ளிவாசலுக்கு மலக்குமார்கள் எழுதிட்டு போயிட்டாங்க. காலையில விழிச்சு இதை ரொம்ப யோசிக்கிறார். சரி, ஏதோ ஒரு பிரம்ம போல இருக்குது இது அப்படின்னு விட்டுறார். மறுநாளும் இதே கனவை காண்கிறார். மறுநாளும் இதே மாதிரி மலக்குகள் வராங்க, இவருடைய பெயரை அழிச்சிட்டு அந்த பொண்ணு, அந்த பெண்ணுடைய பெயரை எழுதுங்கள் என்பதாக சொல்லப்படுது. அதே மாதிரி அழிச்சிடுறாங்க. முடிஞ்சு போகுது, அவரு அந்த பெண்ணுடைய பெயரை எழுதிட்டு போயிடறாங்க. காலையில விழிச்சு பாக்குறாரு, என்னடா இது ரெண்டாவது நாளும் இது மாதிரி பாக்குறமே. தன்னுடைய வேலைக்காரர்களை கூப்பிட்டு பள்ளிவாசல்ல போய் பாருங்க, என் பேர் இருக்குதான் பாருங்கன்னார். போய் பார்த்தாங்க, உங்க பேர் இருக்குங்கன்னு சொன்னாங்க. பள்ளிவாசல்ல உங்க பேர் இருக்கு. அப்புறம் மறுநாள் வந்தது, மூணாவது நாள் கனவு காண்கிறார். மூணாவது நாள் இதே கனவை காண்கிறார். பள்ளிவாசல்ல பெயரை அழிக்க சொல்கிறார்கள், அந்த பெண்ணுடைய பெயரை எழுதுங்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. அங்கே அந்த பெண்ணை எழுதி, பெயரை எழுதிட்டு மலக்குமார்கள் போயிடறாங்க. காலையில விழிச்சு பார்த்தா போய் திருப்பி தன்னுடைய சீடர்களை கூப்பிட்டு பள்ளிவாசல்ல என் பேர் இருக்கான்னு பாருங்க அப்படிங்கிறாரு. இருக்குங்க உங்க பேரு. நான்காவது நாளும் இதே நடக்கிறது. நாலாவது நாள் போய் பார்த்துட்டு சொல்றாரு, பார்த்துட்டு வந்தோன்னு உங்க பேர் இருக்கு. இப்ப இது அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாடு என்பதை அந்த நல்லடியாக இருந்த அந்த மன்னர் விளங்கி கொண்டு, அந்த பெண்ணை, எந்த பெண்ணை பேரை காட்டப்பட்டதோ அந்த பெண்ணை அழைத்து வர சொல்றார். வயதான பெண் அவருடைய மன்னருடைய அவைக்கு வருகிறார். மன்னருடைய அவைக்கு வந்தோடனே அரசர் கேட்கிறார், மன்னர் கேட்கிறார், நான் பள்ளிவாசல் கட்டியிருக்கேன், என் பள்ளிவாசல்ல என் பேர் எழுதியிருக்கேன், இப்படி எல்லாம் நடந்திருக்கு. இப்ப என்னுடைய பள்ளிவாசலுக்கு யாரும் உதவி செய்யக்கூடாது என்று நான் அரச கட்டளை போட்டிருக்கேன். அப்படி இருக்கும்போது ஏன் பள்ளிவாசல் கட்டும் போது நீ ஏதாவது இந்த பள்ளிவாசலுக்கு உதவி செஞ்சியா அப்படின்னு கேக்குறார். அந்த அம்மா ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்துட்டு இல்லன்னு சொல்லிருச்சு. இல்ல இல்ல, நீ நல்லா யோசிச்சுப்பாரு அப்படின்னு மணிக்கணக்கில் நிக்க வச்சுட்டார். மணிக்கணக்கில் நிக்க வச்சிட்ட பிறகு சில நாட்களுக்கு முன்பதாக நான் ஒரு சின்ன உதவி பண்ணினேன் பள்ளிவாசலுக்கு, நீங்க கற்ற பள்ளிவாசலுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன உதவி பண்ணினேன். என்ன உதவி அப்படின்னு கேட்கும் பொழுது, உங்க பள்ளிவாசல் கட்டட கட்டுவதற்காக கல் ஏத்திட்டு வந்த ஒரு வாகனம் உங்க வாசப்படி முன்னாடி அந்த வாகனம் நின்று கொண்டிருந்தது. அது குதிரையோ ஒட்டகமோ ஏதோ ஒன்று நின்று கொண்டிருந்தது. அந்த அந்த இது, அந்த வாகனம் கட்டி போடப்பட்டிருக்கிறது. மேலே ஃபுல்லா கல்லு நிக்குது. இந்த வாகனம் கட்டி போடப்பட்டிருக்கு. அந்த வாகனம், அந்த விலங்கினம் தண்ணி குடிப்பதற்காக தவிக்கிறது. பக்கத்துல ஒரு இடத்துல, பக்கத்துல கொஞ்சம் பக்கத்திலே ஒரு தண்ணி, ஒரு கோளையில இருக்கு. அதை குடிக்கிறதுக்கு அது முயற்சி பண்ணுகிறது. ஆனால் அதனால கட்டி போடப்பட்டிருக்கிறதுனால அதை தாண்டி அந்த தண்ணியை குடிக்க முடியல. அதனால அந்த தண்ணியை குடிக்க முடியல. நான் என்ன செஞ்சேன், அந்த பக்கமா போயிட்டு இருந்தேன். இந்த காட்சியை பார்த்தேன். இவ் வாயில்லாத ஜீவன் தண்ணிக்காக ஏங்குகிறதே என்று சொல்லி
அந்த தண்ணீர் குவளையை எடுத்து அது குடிக்கும்படி பக்கத்துல வச்சுட்டு போனேன். அந்த தண்ணீரை அது குடித்தது, அதை நான் பார்த்து விட்டு போனேன், இதுதான் நான் செஞ்ச உதவி என்று சொன்ன உடனே அவர் மன்னர் அழுகை மிக வேகமாக அழுது விட்டார், தண்ணீர் வடித்தார். தண்ணீர் வடித்து விட்டு தன்னுடைய சீரடர் சொன்னாங்க, என்னுடைய பெயரை அந்த மஸ்ஜிதிலிருந்து எடுத்து விட்டு இந்த பெண்ணுடைய பெயரை இந்த பள்ளிவாசலுக்கு எழுதுங்கள் என்பதாக சொன்னார் என்பது வரலாறு பேசுகிறது. சோதரர்களே, அந்த பெண்மணி செய்த வேலை ஒண்ணுமே இல்லை. பள்ளிவாசலுக்கு கண்ணி ஏற்றிட்டு வந்த அந்த வாகனத்துக்கு தவித்த வாய்க்கு தண்ணி கொடுத்ததுனால அந்த பள்ளிவாசலையே அல்லாஹ் தஆலா அந்த பெண்ணுடைய பெயரிலே எழுதி வைத்து விட்டான் என்று சொன்னார். பள்ளிவாசல் என்பது எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு வேலை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் முன்னாடி சொன்னேன், பள்ளிவாசல் மூலமாக இந்த உம்மத்துக்கு எவ்வளவு அற்புதமான பிரயோஜனங்கள் இருக்கிறது, ஒவ்வொரு முஸ்லீமும் இதன் மூலமாக எவ்வளவு நன்மைகளை அடைகிறார்கள் என்பதை நான் முன்னாடி சொன்னேன். சோதரர்களே, அப்படிப்பட்ட பள்ளிவாசல்கள் உருவாக்க வேண்டும். நாம் ஒவ்வொருத்தரும் அதற்கு நியத்து வைக்க வேண்டும். அப்படி உருவாகக்கூடிய பள்ளிவாசலுக்கு நம்மளால் ஆன முடிஞ்ச உதவிகளை செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா தௌஃபிக் செய்வானாக. பண்ருட்டியில கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில மதரசே ஜாமிலாத்தர் மஸ்ஜித் என்று ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது. கிட்டத்தட்ட 60 வருடத்துக்கு மேலாக அந்த பள்ளிவாசல் இருக்குது. அது போலீஸ்களின் மகல்லா என்று சொல்வார்கள். அப்ப முதல்ல 300 குடும்பங்கள் இருந்தார்கள், இப்போ 600 குடும்பங்களுக்கு மேல அதிகமாயிருச்சு. அந்த பள்ளிவாசல் வந்து 3 சஃபுகள் உள்ள பள்ளி தான், அது 3 சஃபுகள் உள்ள பள்ளி தான். இப்ப பக்கத்திலே ஒரு இடம் விற்கிறதுக்கு வந்தாங்க, அந்த இடத்த பள்ளிவாசலுக்கு வாங்கிடலாம். ஏன்னா 300 பேர் 400 பேர் தொழுந்த பள்ளியில இன்னைக்கு 1000 பேர் அளவுக்கு தொழக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க. இட பற்றாக்குறையினால சிரமப்பட்டு வருகிறோம். எனவே அந்த இடத்தை வாங்கி பள்ளிவாசலோடு இணைக்க வேண்டும் என்று மேலான ஆவலோடு இருக்கிறோம். 4000 ஸ்கொயர் ஃபுட் இடம், 1 ஸ்கொயர் ஃபிட் 7000 ரூபாய் அது. அதனுடைய முழு தொகை எவ்வளவு ஆகுதுன்னு கேட்டா 2 கோடியே 80 லட்சம் ரூபாய் ஆகுது. 2 கோடியே 80 லட்சம், கிட்டத்தட்ட நாங்க 10 மாசமா முயற்சி பண்ணி வெறும் 80 லட்சம் தான் நாங்க சேர்த்திருக்கிறோம். இன்னும் 2 கோடி ரூபாய் சேர்க்க வேண்டியது இருக்கு. ஒரு உயர்ந்த மகல்லா, பல மக்களும் வறந்து போகக்கூடிய நல்ல அமல்கள் நடக்கக்கூடிய அந்த இடத்து, அந்த இடத்துக்காக வேண்டி பள்ளிவாசலுக்காக வேண்டி இடம் வாங்க இருக்கிறோம். ஒரு பெரிய தொகையா இருக்கிறதுனால உங்களை நாடி வந்திருக்கோம். இன்ஷால்லா நீங்கள் போகும்போது தாராளமாக கொடுங்க. தனிப்பட்ட முறையில் நீங்கள் கொடுத்தாலும் அலம்துல்லா உங்களுக்கு தனியா பில் போட்டு கொடுத்துறோம். 1 ஸ்கொயர் ஃபிட் 7000 ரூபாய், அதை நீங்க ஒவ்வொருத்தரும் வாங்கி கொடுங்க. பாருங்க, அந்த பெண்மணியுடைய சம்பவத்துல சின்ன உதவிதான் பெரிய நன்மை. அதை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாய்ப்புக்கு நன்றி கூறி விரும்புகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.